ஹாய் விவர்ஸ் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இப்போ நாற்பத்தி மூணு ஆண்டுகளாகவே ஒரு விஷயத்துக்காக தொடர்ந்து இப்போ யாருக்கும் வெளியில் இருக்கிற தேர்வர்களுக்கு வந்து அது முழுமையாக தெரியாது ஏன்னா இப்போ பிஜிடிஆர்பி வந்து நம்ம எக்ஸாம் எழுதி நேரடியாக உள்ளே வரும் ஃபிஃப்டி பர்சென்டேஜ் வந்து சீனியாரிட்டி மூலிமா போகிறாங்க அந்த சீனியாரிட்டி முறையில் போடுறதுல இவ்வளோ குளறுபடிகள் இருக்குதுன்னு அப்போ நான் சொன்ன பிறகு தான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து இடைநிலை ஆசிரியராகவோ இல்லை பட்டதாரி ஆசிரியர்கள் வேலை பார்க்குறவங்க எந்த மேஜர் வேணாலும் அவங்க படித்தது யூஜியில் வந்து வேறு மேஜராக இருக்கும் ஈஸியாக உள்ள பாடத்தை இல்லை எப்படியாவது ஒரு படிச்சுட்டு அது மூலயமா பிஜி வந்து சீக்கிரமாக ப்ரொமோஷன் வந்துடுவாங்க அதனால் நிறைய பாதிப்பு இருந்தது எந்தெந்த பாடத்துக்கெலாம் அதிகமாக எல்லா பாடத்துக்குமே நிச்சயம் இதனால் பாதிப்பு இருந்துட்டு தான் இருந்துச்சு இதில் மெயின் பார்த்திங்கன்னா காமர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பிடி லெவலில் போஸ்டிங்கே இல்லை அது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா பிடி லெவலில் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி மட்டும்தான் போஸ்டிங்கும் அலாட்மெண்ட்டு எக்கனாமிக்ஸு காமர்ஸ் எல்லாம் வந்து டைரெக்டாக பிஜி மட்டும்தான் போஸ்ட்டிங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கீழே உள்ளவங்க நிறைய பேர் வந்து அந்த இதில் பிஜி முடிச்சுட்டு உடனடியாக டக்குன்னு ப்ரொமோஷன் வந்துரு வந்திருந்தாங்க இதனால் பாதிக்கப்பட பா பாதிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்க எம் காம் எம் எம்ஃபில் முடித்தவங்க பிஹெச்டி முடித்தவங்க எக்கனாமிக்ஸில் படித்தவங்க இல்லை எல்லா மேஜருக்கும் நான் சொல்கிறேன்னா குறிப்பிட்டு இந்த ரெண்டு மேஜர் ஏன் சொல்கிறேன்னா இவங்களுக்கெல்லாம் கீழே வந்து பிடி போ அலாட்மெண்ட்டே கிடையாது போஸ்டிங்கே அப்படி இருந்துமே ஒன்னீஸ்டு மூணு ரேஷ் அப்படி ஒன்னீஸ்டு மூணுன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா பதவி உயர்வில் ஒரு ஒன்று ஈஸ்ட்டு மூணு ஒரு போஸ்டிங் வந்து சேம் மேஜர் படிச்சிருவங்க படித்தவங்களுக்கும் மூணு மூணு போஸ்டிங் வந்து எந்த கிராஸ் மேஜர் உள்ளவங்களுக்கும் கொடுத்துருந்தாங்க அப்படி தான் இது வரைக்கும் இருந்தது ஒன்று ஈஸ்ட்டு மூணு அது மொத்தம் நாலு போஸ்டிங் வந்து போடுறாங்கன்னா ஒரு போஸ்டிங் வந்து சேம் மே அதாவது அதே மேஜர் படித்தவங்களுக்கும் மூணு மூணு போஸ்டிங் வந்து கிராஸ் மேஜர் படித்தவங்களுக்கும் தான் இது வரைக்கும் ஒன் த்ரீ ரேஷியோவில் தான் பதவி உயர்வு வந்து இருந்தாங்க இதுக்கு வந்து தொடர்ந்து ஒரு நாற்பத்தி மூணு ஆண்ட ஆண்டு காலமாக அந்த தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டே இருந்தாங்க அதாவது நேரடி நியமனம் பெற்ற முதுகலை ஆசிரியர் சங்கமும் சரிதான் இல்லை பொதுவாக நிறைய பேரும் இதுக்காக தொடர்ந்து போராடிக்கிட்டே வந்துட்டுருந்தாங்க இதனால் நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பே பறி போயிட்டு இருந்தது ஏன்னா இவங்களாம் ஆல்ரெடி போய் ஜாப் செட்டில்மெண்ட் ஆகிடுறாங்க உள்ளே போன பிறகு அப்படி இருந்தும் சரி ஈஸியாக உள்ள இந்த மாதிரி ஏதோ ஒரு பாடத்தை படிச்சுட்டு வரும்போது ஏற்கனவே வேலை இல்லாத காத்திருக்க இளைஞர்களுக்கும் இது வந்து ஒரு ஏற்கனவே வேலை இல்லாத காத்திருக்க இளைஞர்களுக்கு இன்னும் வேலை வாய்ப்பு வந்து குறைய வைக்குது சரிங்களா வேக்கன்சியே இல்லாத குறைஞ்சி போகிறதுக்கு காரணமே இது தாங்க அவங்க பதவி உயர்வு கொடுக்குறதுல இவ்வளோ நாள் போராடி 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 பார்த்து எதுவுமே நடக்கலை சரிங்களா அப்போ இந்த ஆண்டு வந்து அவங்க பள்ளிக்குழுத்துக்கு வந்து ஒரு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அது அரசாணை நிலையின் பதினாலு செக்ஷன் ரெண்டில் ஒன்று பார்த்திங்கன்னா முப்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபது அந்த டேட்டை இது பண்ணி இந்த அரசாணை நிலையம் பதினாலு கொடுத்துருக்காங்க இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் பணிபுரியும் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் ஒரே பாடத்தில் அதாவது இளங்கலையும் முதுகலையும் ஒரே பாடத்தில் படித்திருந்தால் மட்டுமே பதவி உயர்வு பெற முடியும் அப்படிங்கிற ஒரு செக்கை வச்சுட்டாங்க இது வந்து நாங்கள் நாற்பத்தி மூணு ஆண்டு காலம் போராடிக்கிட்டு இருந்தாங்க இது யாரும் நம்மளுக்கெல்லாம் தெரியாது ஏன்னா நானும் புதுசாக உள்ள என்று என தொட்டு எனக்குமே தெரியாது இப்போ தான் நீங்கள் அந்த சங்கங்கள் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டேன் இது ஒரு நல்ல தான் எல்லாருக்காகவும் போராடி தான் இந்த மாதிரி இது ஒரு இது பெற்றுத்தந்திருக்காங்க நிச்சயம் இது வந்து எல்லாருமே சந்தோஷப்படக்கூடிய விஷயந்தான் ஏன்னா இனிமேல் வந்து சேம் மேஜர் வந்து படித்தவங்க மட்டும்தான் அதாவது இப்போ பீடியாக ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க பிஜி சேம் சப்ஜெக்ட்டை படிச்சிருந்தா மட்டும்தான் ப்ரொமோஷனுக்கே எலிஜிபிள் சரிங்களா இது வரைக்கும் அப்படி கிடையாது அவங்க ஏதாவது ஒன்று ஈஸியாக உள்ள ஒரு பாடத்தில் எடுத்துகிட்டு டக்குன்னு பிஜியாக ப்ரொமோஷன் வந்துடுவாங்க எந்த பாடத்துக்கு ஈஸியாக சீக்கிரமாக வந்துடலுமோ அந்த பாடத்தை முடிச்சுட்டு முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ இருந்துச்சு மாற்றி மாற்றி படிச்சுருக்காங்க சரிங்களா இப்போ இங்கிலீஷ் இங்கிலீஷ் வந்து நிறைய பேர் வந்து மற்ற மேஜர்காரங்களும் இங்கிலீஷ் எடுத்துகிட்டு பண்ணிட்டு வந்திருப்பாங்க ஆனால் இங்கிலீஷு மேக்ஸ் எல்லாம் வந்து ரேர் தான் ஏன்னா அது வந்து ஹார்டாக இருக்கும்ன்ட்டு அதில் அந்தளவுக்கு நாட்டத்தை சயின்ஸு இங்கிலீஷு மேக்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அதிகமாக எடுக்க மாட்டாங்க கிராஸ் மேஜர் வந்து அதிகமாக வராது இருந்தும் அதுலேயும் கிராஸ் மேஜர் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க ஏன்னா அப்போ வந்து படிச்சுட்டு நிறைய பேர் படிச்சுட்டு அந்த லிஸ்ட்லேயும் இருக்காங்க சேம் மேஜர் இல்லாத கிராஸ் மேஜர்லேயே எக்கச்சக்கம் பேர் இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு இன்சென்டிவ்காக ஏதோ ஒரு டிகிரி போட்டு மாஸ்டர் டிகிரி போட்டு முடிச்சுருவாங்க அப்படிங்கும்போது இது வந்து இப்போ இந்த அறிவிப்பால் என்ன லாபம்னு கேட்பீங்க எல்லாருமே கேட்பீங்க ஏன் இது இப்போ வச்சதால் எங்களுக்கு என்ன பிரச்சனைனா நிச்சயம் ஆளே இருக்க மாட்டாங்க சேம் மேஜர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ரேர் கேஸ் தான் இருப்பாங்க சரிங்களா இது வந்து நமக்கு தானே கெயின் ஆளே இல்லாத பட்சத்தில் நிச்சயம் அந்த போஸ்டிங் இதில் போடணுங்கிறதுக்கு நான் அதுவும் கேட்ட சங்கங்கள் மூலயமா நேரடியாக வலியுறுத்தி வலியுறுத்தியிருக்காங்க இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது இல்லைங்க போஸ்டிங் நிறைய கிடைக்கிறது இல்லை அது வந்து பார்க்கணும்ல எல்லாருமே எல்லாம் கிராஸ் மேஜரை படிச்சுட்டு அவங்க ஆல்ரெடி ஜாப் செட்டில்மெண்ட்டாகும் மற்றவங்களுடைய வேலையும் பறிக்கிற மாதிரி வகையில் தான் இருக்கணும் இருந்தது சரிங்களா இப்போ இது ஒரு நல்ல வாய்ப்பாக நம்மளுக்கு அமைஞ்சிருச்சு அதனால் டிஆர்பி தேர்வுகளை எல்லாருமே ஒரு நம்பிக்கையோடு படிங்க நிச்சயம் உங்களுக்கு வந்து இப்போ எதுவும் இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நான் இந்த நேரத்தில் ஏன் இந்த வீடியோ போடுறேன்னா ஏன்னா இப்போ இந்த நியூஸு வந்து நம்மளுக்கு கிடைச்சது எங்கள் சங்கங்கள் மூலயமா ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடைச்ச பிறகு தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் படிச்சுட்டு இருக்கவங்களும் இன்னும் ஒரு உத்தியோகத்தை கொடுக்குமே ஏன்னா இதுவும் ஒரு நல்ல வாய்ப்பு தானே அட்லீஸ்ட் இது மூலயமா கொஞ்சம் போஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ரொம்ப சந்தோஷம் தானே பட போகிறாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து மோஸ்ட்லி கிராஸ் மேஜரை தான் பண்ணுவாங்க அது எல்லாருக்குமே தெரியும் இங்கிலீஷோ மேக்ஸுக்கு வந்து நிறைய பேர் நேரடியாக அதே மேஜர் படிக்க மாட்டாங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மேக்ஸ் உள்ளவங்க தான் முக்கால் வயசு பேர் வந்து எக்கனாமிக்ஸு ஹிஸ்ட்ரி மாதிரி இதில் போட்டு டக்குன்னு முடிச்சுட்டு ஈஸியாக முடிக்கிறவங்க ப்ரொமோஷனோ வரணுன்ட்டு வந்துருவாங்க அப்படிங்கும்போது இது ஒரு நல்ல வாய்ப்பு ஏன்னா இது வந்து எல்லாருக்குமே எல்லா சப்ஜெக்ட்டுமே யூஸ் ஆக போகுது நான் குறிப்பிட்டு சொல்ல இதில் மெயின் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸு காமர்ஸுக்கெலாம் ஏன்னா பீட்டியில் வந்து போஸ்டிங்கும் அவங்களுக்கு அலாட்மெண்ட்டே இல்லை அப்படிங்கும்போது பிரச்சனையே கிடையாது அவங்களுக்கு முழுக்க முழுக்க நேரடியாக தேர்வு எழுதுகிறவங்களுக்கு மட்டுமே போய் சேரப்போகுது அவங்களுக்காக தான் மெயின் வே நம்மளுக்காவது மற்ற மேஜருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நம்மளுக்கு இதுவும் கெயின் தான் பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து முழுமையாக போஸ்ட்டிங்கே அலாட்மெண்ட் இல்லாதங்கும்போது ஏன்னா அவங்களுக்கு வந்து டெட்டு எழுத முடியாது எதுவுமே எழுத முடியாதுங்கும்போது இருக்கிற ஒரே வாய்ப்பே அவங்களுக்கு பிஜி தான் இப்போ நமக்கு மற்ற சப்ஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா டெட் எழுதலாம் எல்லாமே எழுதிக்கலாம் ஆனால் அவங்களுக்கு வந்து பிஜி மட்டும்தான் எழுத முடியும் அப்படிங்கிற நிலைமை தான் இருந்தது அவங்களுக்கு இப்போ முழு போஸ்டிங் அவங்க ரிட்டன் எக்ஸாம் மூலயமா வரணுங்கும் போது இது வந்து மிகப்பெரிய வ ஒரு வர வர வரப்பிரசாதம் மாதிரி தான் அவங்களுக்கு சொல்லுவோம் ஏன்னா இவ்வளோ நாள் ரொம்ப 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 கஷ்டப்பட்டுருந்தாங்க இவ்வளோ நாற்பத்தி மூணு ஆட காலம் இந்த அவலமே தேர்ந்து போயிடுச்சு இனிமேல் யாரும் கவலைப்பட தேவையில்ல சரிங்களா இது நான் போகிறதுக்கான நோக்கமே இது தான் ஏன்னா அவங்களுக்கு ஒரு உத்தியோகத்தை கொடுக்கும் பாவம் வேறு எந்த வாய்ப்புமே இல்லாத வெறும் டைரெக்டாக பிஜி தான் போக முடியுங்கும் போது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க வேறு எந்த இப்போ நம்மளுக்காவது டெட்டு எழுதியிருப்பாங்க மற்ற சப்ஜெக்ட்லாம் டெட்டில் நிறைய பேர் பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் உள்ள ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்தாங்க பட் ஆனால் இவங்களாம் எதுவுமே பண்ண முடியாத பிஜிலையும் மிக குறைவான வேகன்சி வந்து இது போல இருந்துச்சு அதனால் இனிமேல் வந்து ஒரே இளங்கலை முதுகலை பட்டம் ஒரே டிகிரியாக இருந்தால் மட்டும்தான் மு முதுகலை பட்ட முதுகலை பட்டதிராச்சலில் பதவி உயர்வு வழங்கப்படும் நிலையில் இல்லை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது வந்து வரவேற ரொம்ப ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம் தான் அதனால் எல்லாருமே நம்பிக்கையோடு படிங்க இது வந்து நடைமுறைக்கு வந்துடுச்சு அதனால் யாரும் கவலைப்படுத்தவில்லை இனி வரக்கூடிய ஒவ்வொரு தேர்வுலையுமே இந்த விதிமுறைகளை பின்பற்றி தான் இது பண்ணுவாங்க அதனால் இது வந்து இதுக்கு வந்து நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஆர்வத்தை கொடுக்குற வகையில் தான் இந்த தீர்வு இந்த உத்தரவு இருக்குது அதனால் சந்தோஷப்படுவோம் இதே போல் தொடர்ந்து ஆசிரியர் சமுதாயத்துக்காக குரல் கொடுத்துட்டு தான் இருப்போம் அதே இந்த நாற்பது வயது குறைச்சி ஏஜ் ஃபிக்ஸேஷன் நாற்பது டு நாற்பத்தஞ்சு வச்சுருக்கறதையும் கோரிக்கை வச்சு நிச்சயம் அதுலேயும் ஒரு நல்ல முடிவை வாங்கிட்டு தொடர்ந்து கோரிக்கை வைச்சா எதுவுமே சாதிக்க முடியாது ஒன்றுமே இல்லை ஏன்னா இதெல்லாம் வந்து மிகப்பெரிய நாற்பத்தி மூணு நீண்ட கோரிக்கை வந்து இப்போ தான் வந்து ஒரு இருக்குது அதுவும் மாணவர்களுடைய நலன் கருதி ஏன்னா இப்போ சிலபஸ்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படியே கிராஸ் மேஜர் படிச்சுட்டு வந்துடுறாங்க நேரடியாக படித்தவங்களுக்கு ஒன்றுமே இல்லாத போகுதுங்கிற மாதிரி நேரடி நியமனம் பெற்ற முதுகலை ஆசிரியர் சங்கமும் சரியும் இல்லை நிறையா தன்னார் நிறைய பேரும் வழக்கு தொடர்ந்து பல்வேறு இது பண்ணி தான் இந்த தீர்ப்பை பெற்றுக் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கெல்லாம் நம்மளுடைய சார்பாக என்னுடைய சார்பாகவும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க தொடர்ந்து ஒரு தன்னம்பிக்கையோடு படிங்க எனக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மீண்டும் இது நம்ம சேனலை வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்ற நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி